ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் பார்க்கலாம் பிரீத்தி அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்றாங்க அவரோட ஆப்ரேஷன் இந்த தகவலை ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க பிரீத்தி அதை வந்து அப்படியே சக்தி சக்திகிட்ட சொல்லணும்னு வந்து பேசுறாங்க ஆனால் அவங்க செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க என்ன என்கிட்ட பணம் கேட்குறியா அப்படின்னுட்டு நான் பணமெல்லாம் கேட்டு வல்லங்க மூணு லட்ச ரூபா கிடைச்சிருச்சு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்களாம் அதனால ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேசுற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்கிறான் இவன் ஒரு வீணா போன விளங்காதவன் ஒரு பொண்டாட்டி புருஷன் பேசுறதை இப்படிதான் ஒட்டு கேட்பாங்களா என்ன அதை ஒட்டு கேட்டு போயிட்டு யார்கிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்லி வீட்டில பொன்னியை கூப்பிட்டு வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்குது இந்த ஜெயாமுதேவி உண்மையை சொல்லு பொன்னி நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல இந்த பணம் நம்ம வீட்டு பணத்துல தான் அந்த பிரீத்தி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஐயோ அத்தை அப்படிலாம் அத்தை ஐயோ ஏன் கேட்கறீங்க சிற அடிக்காசையில ஒரு மீனா மாதிரி இந்த பொன்னியில ஒரு பொன்னி ஐயோ அத்தை அப்படின்னு சொல்றதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது ஆனா போல்டான விஷயங்கள் பல பண்றாங்க அவங்க அப்பா ஃப்ரெண்டு யாரோ கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி நம்ம பணத்தை திருடுற அளவுக்கு அவ கெட்டவ இல்லை என்ன நம் நம்புங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு உஷாவும் வெண்ணிலாவும் ஏத்தி விடுறாங்க ஆள் ஆளுக்கு பொண்ணிய நிக்க வச்சு குற்றவாளி கைதி மாதிரி பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க ஐயோ நிறுத்துங்க இப்போ என்ன அவங்களுக்கு ஆபரேஷனுக்கு வந்த பணம் எப்படிங்கறத உங்களுக்கு நிரூபிக்கணும் அவ்வளவுதானே கண்டிப்பா நான் நிரூபிச்சு காட்டுறேன் அது பிரீத்திக்காக மட்டும் இல்ல என் புருஷனோட என் சக்தியோட பணம் தொலைஞ்சிச்சு பாருங்க அந்த பணத்தை யார் எடுத்தாங்கறத நான் மீட்டெடுத்து காமிப்பேன் இவங்க ரெண்டு பேரும் மேல எந்த தப்பு இல்லைங்கறத நான் நிரூபிச்சு சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க பொன்னி பொன்னி சக்தி கிட்ட பேசுகிறாங்க நான் ஏதாவது பேசுனது தப்பாக நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நான் எதுவும் தப்பாக நினைக்கல பொன்னி என் பணம் கிடச்சா எனக்கு சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்துக்குறேன் யார் எடுத்தாங்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி அப்படிங்கிறாங்க பொன்னி பொன்னி மற்றவங்க பிரச்சனைக்காக எவ்வளோ தலையிட்டு பார்க்குறாளே இவ்வளோ நல்லவளாக இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எப்படியோ நம்ம பணம் வந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறாரு இந்த மனித குரங்குகள் மூணு என்ன பண்ணுங்க உட்காந்துட்டு மூணு இல்லைங்க இப்போ நாலு சேர்ந்துருதுங்க சக்தி மாமா வந்துடுறாங்க இந்த பணத்தை நம்ம எடுத்தோமுங்கிறத கண்டுபிடிச்சிருவாள அந்த பொன்னி அப்படின்னு உஷா சொல்ல எப் எப்படி தைரியமாக பேசுகிறா பற்றியா அப்படின்னு சொல்லி லொட லொடனு உஷா பேசுகிறதுக்கு செம்ம காமெடின்னு சொல்லலாங்க வில்லத்தனத்துலேயும் ஒரு காமெடிங்க உஷாவால் பணத்தை எடுத்தது கண்டுபிடிக்கிறாலாமே கண்டுபிடிக்க விட்டுடலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக முடியவே முடியாது எப்படி அந்த ஆள்லாம் வந்து நிரூபிப்பான் நான் தான் பணத்தை கொடுத்தேன்னு அது நடக்காது இது ஏதோ சொல்லுது அப்படிங்கிறாங்க சக்தி மாமா ப்ரீத்தி கூட அவள் பேசவே கூடாது அவளோட பழக விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ அத்த முன்னாடியே சவால் விட்டு அவங்களோட தொடர்பு பயங்கரமாக வர வச்சுட்டாலே என்ன ஆணவமாக பேசிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க உஷா இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க சித்தப்பு நம்ம தான் பணத்தை எடுத்து வச்சுட்டு நாடகம் ஆடுறான் அப்படிங்கறத அப்படின்னு உஷா கேட்க அதெல்லாம் அவளாலாம் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா நம்ம கோயில்ல போய் வேண்டிக்கிருவோம் அவள் கண்டுபிடிக்கவே கூடாது அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம தான் அவள் சத்தியம் பண்ணி கற்பூரம் அடிச்சு நம்ம உஷா சத்தியம் பண்ணி காமிப்பா அப்படின்னு சொன்ன உடனே சித்தப்பு அந்த சத்தியம் கூட நான் தான் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க பாருங்க சூப்பருங்க ஆட்டோ ஸ்டாண்டில் போய் விசாரிக்கிறாங்க பொன்னி நீங்க வரீங்களா அப்படின்னு ஒரு ஏரியா கூப்பிட்றாங்க ஐயோ அந்த இடத்துக்கு நான் வரலம்மா அப்படின்னு ஆட்டோக்கார சொல்கிறாங்க ஏன்

அந்த கலெக்ட் பண்ண நியூஸ் எடுத்துட்டு நேரம் வந்து சக்தியிட்ட காமிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்